ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கு அங்கு வாழும் தொழிற்படையின் பங்களிப்பு இன்றியமையாது. எனினும் எமது நாட்டில் தொழில் வாய்ப்புகளை எதிர்பார்த்துள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் அந்த வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டதா என்பது கேள்விக்குரியே. ஒரு காலத்தில் ஏற்றுமதி பொருளாதாரத்தில் தலை நிமிர்ந்து உலக நாடுகளுக்கு உற்பத்திகளை அனுப்பிய எமது நாடு இன்று எமது நாட்டு உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்காகவும் வெளிநாடுகளிடம் கையேந்து நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதற்கு யார் காரணம்? இதற்கு பொறுப்பு கூற வேண்டியது யார்? நம் நாட்டுக்கு நடந்தது என்ன? நம் நாட்டிற்கு நடந்தது என்ன? நாட்டின் வளர்ச்சிக்காக அதன் மனித வளத்தை நேர்த்தியாக பயன்படுத்த வேண்டியது அவசியமாகும். விவசாய நாடாக அறியப்படுகின்ற எமது நாட்டில் விவசாயம் தவிர்ந்த ஏனைய உற்பத்தி துறைகளை மேம்படுத்துவதற்கு இதுவரை காலமும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன? புதிய தொழிற்சாலைகளை அமைக்கின்ற முயற்சிகள் ஒரு புறம் இருக்க, பல்வேறு காரணங்களால் மூடப்பட்ட தொழிற்சாலைகளை மீள இயக்குவதற்கேனும் கரிசனை செலுத்தப்பட்டதா? இன்று எம் நாட்டிற்கு நடந்தது என்ன? தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கு பதிலாக மூடப்பட்டவற்றை மீண்டும் எவ்வாறு செயற்படுத்துவது? 1950 வடக்கின் சூரிய உதயம் என நிறுவப்பட்ட காங்கேசன் துறை சீமெந்து தொழிற்சாலை 700 ஏக்கர்கள் இடப்பரப்பில் அமைக்கப்பட்டதுடன் 1990 நடைபெற்ற யுத்தத்தினால் முற்றாக சீரழிந்தது. இந்த தொழிற்சாலையில் சுமார் 1500 தொழிலாளர்கள் வரை அப்போது கடமையாற்றியதுடன் வருடாந்தம் சுமார் 760,000 மெட்ரிக் டன் சீமெந்து இங்கிருந்து உற்பத்தி செய்யப்பட்டது. அதிஉயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் சுமார் 34 ஆண்டுகளாக சேதமடைந்த நிலையில் இந்த தொழிற்சாலை காணப்படுகிறது. காங்கேசன் துறை சீமெந்து தொழிற்சாலையின் அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் பாராளுமன்றத்திலும் வடக்கு கிழக்கு மாகாண அபிவிருத்திக்கான ஜனாதிபதி சேலனியிலும் பேசப்பட்டதை தவிர இதுவரை முன்னெடுக்கப்பட்ட ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் என்ன? இந்த தொழிற்சாலை 728 ஏக்கர் பரப்பளவை கொண்டிருந்தாலும் தற்போது அதன் பெரும்பாலான பகுதிகள் குடியிருப்புகளாக மாறியுள்ளன. 2021 பிப்ரவரி 8 அமைச்சரவை தீர்மானத்திற்கமைய எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக காங்கேசன் துறை சீமெந்து தொழிற்சாலையின் பயன்படுத்தக்கூடிய கட்டடங்களை தவிர ஏனைய கட்டடங்களை இடிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அங்குள்ள பயன்படுத்த முடியாத கட்டடங்கள், கட்டமைப்புகள், இயந்திர சாதனங்கள், இரும்பு மற்றும் லோகப் பொருட்களை அரசாங்க பிரதான மதிப்பீட்டாளரின் மதிப்பீட்டின் அடிப்படையில் அரசாங்கத்தின் கொள்வனவு வழிமுறையினை பின்பற்றி அப்புறப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. இதனிடையே காங்கேசன் துறை சீமெந்து தொழிற்சாலையின் இரும்புகளை குறைந்த விலையில் விற்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அன்று குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அங்குள்ள பழைய இரும்புகள் அருகிலுள்ள குடியிருப்பு கிராமங்களினாலும் வெளிநபர்களினாலும் களமாடப்படுவதாக பலமுறை பொதுமக்களால் சுட்டிக்காட்டப்பட்டது. இது ஒரு புறம் இருக்க, ஓட்டு உற்பத்திக்கு தேவையான கனிய வளமான ஒட்டுக்களிமண் முல்லைத்தீவு ஒட்டு சுட்டானில் தனித்துவமிக்க வளமாக காணப்பட்டமையால் அங்கு ஓட்டு தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டது. 1990 குறித்த பகுதியில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலைகளால் ஓட்டு தொழிற்சாலை மூடப்பட்டு 34 ஆண்டுகளாகின்றன. பல 100 குடும்பங்களுக்கு வருமானத்தை பெற்றுக் கொடுத்த இந்த தொழிற்சாலை இதுவரை மீள இயக்கப்படாத நிலையில் குறித்த பகுதி வேறு எந்த விதமான ஆக்கப்பூர்வமான தேவைகளுக்காகவும் இதுவரை பயன்படுத்தப்படவில்லை. நாட்டில் நிலவிய 3 தசாப்த கால அசாதாரண சூழ்நிலையின் பின்னர் மீண்டலும் ஒட்டு சுட்டான் பிரதேச மக்களின் நீண்ட நெடிய எதிர்பார்ப்பு இதுவரை பூர்த்தி செய்யப்படவில்லை. இது திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள கந்தளாய் சீனி தொழிற்சாலை. இங்கு உற்பத்தி நடவடிக்கைகள் 1960 ஆரம்பிக்கப்பட்டன. 21,000 ஏக்கர் பரப்பளவில் உள்ள சீனி தொழிற்சாலை 1993 தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டு 1997 மீண்டும் அரசாங்கம் பொறுப்பேற்றது. 1961 வெளிநாட்டு நிதி பங்களிப்பில் ஆரம்பிக்கப்பட்ட கந்தளாய் சீனி தொழிற்சாலை 1986 வரை லாபமீட்டும் நிறுவனமாக செயற்பட்டது. எனினும் 1993 கந்தளாய் சீனி தொழிற்சாலை நட்டம் ஏற்படும் நிறுவனமாக மூடப்பட்டது. அந்திலிருந்து இன்று வரை சீரழிந்துள்ள தொழிற்சாலையை மீண்டும் இயக்குவதற்காக 2005 தொடக்கம் பல தடவைகள் அடிக்கல் நாட்டப்பட்ட போது அது நிறைவேறவில்லை.
நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததும் கந்தளாய் தொழிற்சாலை காணி அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அதன் பின்னர் 100 நாட்கள் திட்டத்தின் கீழ் அரசு தனியார் ஒருங்கிணைந்த வர்த்தகமாக சீனி தொழிற்சாலையை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் 2015 மே மாதம் 27 சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்துடன் முதலீட்டு சபை ஒப்பந்தத்தினை மேற்கொண்டது. குறித்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் $150 மில்லியன் முதலீட்டுக்கு அமைய 51% அரசாங்கத்திற்கும் 49% குறித்த முதலீட்டாளர்களுக்கும் உரித்தாகின. எவ்வாறாயினும் சுமார் 5,000 தொழிலாளர்கள் பணிபுரிந்த சீனி தொழிற்சாலை இன்று இவ்வாறு காட்சியளிக்கிறது. தொழிற்சாலை வளாகம் தற்போது பாழடைந்து காணப்படுவதுடன் கரும்புகள் கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட இயந்திரங்கள் பழுதடைந்துள்ளன. 2020 சுமார் 10 லட்சம் மெட்ரிக் டன் சீனிக்கான கேள்வி நிலவுவதாக மதிப்பிடப்பட்டதுடன் கந்தளாய் சீனி தொழிற்சாலையை இரும்புகளுக்கு விற்கும் நிலைக்கு கொண்டு வந்தனர். இவை வெறுமனை சில உதாரணங்கள் மட்டுமே. பரந்தன் ரசாயன தொழிற்சாலை, வாழைச்சேனை காகித தொழிற்சாலை என இந்த பட்டியலை நீட்டிக்கொண்டே செல்லலாம். நாட்டிற்கு டாலர் கொண்டு வரக்கூடிய தொழிற்சாலைகளை மூடி அதனை திறக்காமல் டாலரை செலவழித்து இங்கு உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை இறக்குமதி செய்தனர். சீனியை இறக்குமதி செய்து அதில் $16 பில்லியன் ஊழல் நடைபெற்றமை நாட்டின் அண்மைய வரலாற்றில் பதிவான மிகப்பெரிய ஊழல்களில் ஒன்றாகும். வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பயணிக்கும் போது தொழிற்சாலைகளை மீள திறப்போம் என வாக்குறுதி அளிப்பதும், தேர்தல் காலங்களில் இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு தருவோம் என உறுதியளிப்பதும் இங்கு அன்றாடம் காட்சியாகிவிட்டது. நாட்டின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இயங்கக்கூடிய தொழிற்சாலைகளை மீள இயக்காமல் இளைஞர்களை தொழில் வாய்ப்புகளுக்காக கடல் கடந்தும் கண்டம் கடந்தும் செல்ல வைத்தமைக்கு பொறுப்பு கூற வேண்டியது யார்? சொந்த ஊரை விட்டு தலைநகரத்தினை நோக்கி நாடாந்தம் தொழில் தேடி அலைக்கழியும் நிலைக்கு நம் இளவர்களை தள்ளியது யார்? இந்த 3 தசாப்தங்களில் தொழிற்சாலைகளின் ஊடாக 1,000,000 இளைஞர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டியவர்கள் தமது பைகளை நிரப்பியதை மக்கள் அறியாமல் இருப்பார்களா? குறித்த தொழிற்சாலைகளை மீள இயக்க முடியாத ஒரு நிலை இருக்குமாயின் குறித்த 1,000,000 ஏக்கர் நிலங்களில் இளைஞர்களுக்காக மக்களுக்காக செயற்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் யாவை? குறித்த திட்டங்களை ஆரம்பிப்பதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் எவை? மக்கள் நலனை கருத்தில் கொண்டு இவ்வாறான திட்டங்களை அமல்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள கால தாமதத்துக்கான காரணங்கள் யாவை? காலம் காலமாய் மக்கள் நலனை சிந்திக்காமல் அதிகாரமும் அரியணையும் வேண்டும் என குறியா இருப்பவர்களுக்கு மக்கள் வழங்கப் போகும் பதில் என்ன? எதற்கும் 1-2 தடவைகள் அல்ல, பல தடவைகள் சிந்தித்து செயலாற்றுவோம். நம் நாட்டிற்கு நடந்தது என்ன?